நடிகைகளை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொன்னா அது சத்தியமா மிகையாகாதுங்க. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் சொல்லணும்னா அது நம்மளுடைய அமலாபால் தான். இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டே வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆனா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமா வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்க கிட்ட ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கைவசம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவங்க தமிழ்ல தனுஷ் கூட சேர்ந்து தொடர்ந்து ரெண்டு படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. இதனால பயங்கர பிஸியில் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹிந்தியில வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன குயின் படத்தின் ரீமேக்ல மலையாளத்துல அமலாபாலத்தான் நடிக்க வைப்பா அப்படின்ட்டு பல பேர் ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் வந்துட்டு கங்கனா ரணாவத் நடிச்சு பயங்கரமா ஹிட் ஆன படம். இந்த படத்தோட உரிமையை பிரசாந்தின் அப்பா தியாகராஜன் மலையாளத்துல வெளியிடுவதற்கு வாங்கியிருக்காருங்க. இந்த படத்துல கண்டிப்பா நான் அமலாபால தான் நடிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் தான் அடமெண்டா இருக்காருங்க. இதை பத்தி நம்ம அப்புறமா பாக்கலாங்க. இப்போ அமலாபால பத்தி சொல்லணும்னா அவங்க திருமணத்துக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு, அதாவது திருமணமான கொஞ்ச நாள்ல வந்துட்டு பட வாய்ப்புகள் ஓரளவுக்கு தான் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில வளம் வரல. ஆனா விவாகரத்தானதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாவில ஹாட் டாபிக்னா அது அமலாபால் தாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு பட வாய்ப்புகள் சரியா கிடைக்கல, ஆனா இப்ப அவங்களுக்கு பட வாய்ப்புகள் சொல்ல முடியாத அளவுக்கு வந்துகிட்டே இருக்கான். இது பத்தி அமலாபால ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல வாழ்க்கை பிறந்ததுன்னு நினைச்சேன், ஆனா விவாகரத்துக்கு அப்புறம் தான் நான் உண்மையிலே ரொம்ப நல்லா ஃப்ரீ வேர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் சிக்கலான கேள்வி அவங்க கிட்ட கேட்டோம், இரண்டாவது கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போதைக்கு சினிமா தான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. மேலும் இது போன்று சினிமா தொடர்பான எல்லா விஷயத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.